திஸ் இஸ் மேம் தினேஷ்குமார் லெட்ஸ் பிளட் கட் தாசினிமாஸ் கோப்ரா திரைப்படத்தினுடைய விமர்சனம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அஜய் ஆனந்த் அவரோட இயக்கத்தில் ஒரு 3 வருஷம் ப்ரொடக்ஷனில் வந்து இருந்து ஏகப்பட்ட ரிலீஸ் டேட்டுக்கெல்லாம் வந்து சொல்லி 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 போஸ்ட்போன்லாம் வந்தால் இங்கே நிறைய எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம ஷேன் அவரோட லைஃப் டைமில் இதுதான் வந்து பெரிய ரிலீஸ், அவ்வளோ ஸ்க்ரீன் கவுன்ஸ் ப்ரீ புக்கிங்கும் பயங்கரமாக வந்து போயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் கோப்ரா படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா அப்படியே போய் நம்ம மாறி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, தமிழ் சினிமாவில் இருக்கிற அந்த இளம் இயக்குனர் இருக்கிற லாஸ்ட் பேரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், அதாவது போன படங்கள்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க, கமர்ஷியலி பெரிய ஹிட்டாக இருக்கும், கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக வந்திருக்கும். பட் சமீப காலத்தில் பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே அந்த ஒரு பிக் ஸ்டார் பிக் ஹீரோ கூட கொலாபரேஷன் வந்து பண்ணுறப்ப லைக் வலிமை மாதிரியோ பீஸ்ட் மாதிரியோ வந்து ஆகிறப்ப அது ஆடியன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட்லாம் வந்து கொடுத்துச்சு. ஃபாலோ அப்பா அது இப்போது அஜய் ஆனந்த் அவர்களோட இயக்கத்தில் வந்திருக்கிற கோப்ரா படத்துலையும் வந்து தொடர்ந்துருக்கு அப்படின்றத ஒரு சேடான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். படம் ஆரம்பிக்குது, ஒரு கூஸ்பம்ஸான ஒரு இன்ட்ரோ. நம்ம சியான் விக்ரம் அவர்களில் இருக்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக அவரோட லுக் அப்பியர் இதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து எப்படி ஒரு வேற ஒரு சாமிங்கில் வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரோட முக்கியத்துவம், ஏன்னா நிறைய லேயர்ஸ் நிறைய சப்டெக்ஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணப்பட்டிருக்கிற ஒரு கேரக்டர், அதை ஃபுல்ஃபில்லாக அவங்க வந்து ரோலாக வந்து ரைட் பண்ணலை. பட் நிறைய ஷேட்ஸ் இந்த கேரக்டர் வந்து இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட்டான கெட்டப்ஸ் வந்து நம்ம சியானவர்கள் வந்து போடணும் ஒரு வழக்கமாக வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கிறது, அதில் கைத்தேர்ந்தவராக வந்து இருக்காரு. சியானவர்களோட ட்ரேட்மார்க்காக அனியன் படத்தில் ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு இன்ட்ராகேஷன் சீன், ஒரு பயங்கரமான ஒரு கலர்ஃபுல் ஒரு ஜிக்ஜாக் சிஜியோட ஒரு சீன் வந்து வரும். அந்த சீன்லலாம் சியான் விக்ரம் வந்து நொறுக்கியிருப்பார். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த கதையில் உண்மையிலேயே சியானவர்களோட ரோலாகவும் வந்து இருக்கட்டும், அவருக்கான காட்சி அமைப்புகள், அவருக்கான நடிப்பு கொடுத்துருக்கக்கூடிய டயலாக்ஸ், நடிப்புக்கான ஸ்கோப்பெல்லாம் பார்த்தா ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருக்குது. ஒரு எமோஷனல் ஆங்கிளில் ஒரு சில இதெல்லாம் சப்ஸ்டன்ஸெல்லாம் வந்து ஒரு வேற ஒரு ரோல்ஸ்க்கெல்லாம் மூலமாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் உண்மையிலேயே இந்த ஸ்டோரியில் அவர் நடிக்கக்கூடிய அளவுக்கு பெருசாக ஸ்கோப் இருக்கா, அந்த கேரக்டர் ஒரு டிமாண்டிங்கான ஒரு கேரக்டரா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் வந்திருக்கு. இனிஷியல் ரைட்டிங்காக அந்த மேக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் வச்சு கொள்கிற ஒரு கில்லர் அந்த மாதிரிலாம் வந்து வரப்போ இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கு. போக 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 ஏகப்பட்ட மேட்ரு வந்து ஆட் பண்ணுறாங்க, நிறைய எலிமெண்ட்ஸ் ட்விஸ்ட்ன்ற பேர்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க. இவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த நல்ல ஃபார்முலா, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஓரளவுக்கு அந்த இன்ட்ராகேஷன் இஃபான் பார்த்தா ஒரு ஆங்கிளில் வந்து இன்ட்ராகேட் பண்ணுவார், ஒரு இன்னொரு ஒரு ஜூனியர் பொண்ணு மாதிரி இஃபான் பார்த்தானோட ஜூனியர் பொண்ணு மாதிரி ஒரு கிரிமினாலஜி பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து வரும். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆங்கிள் வந்து வரும். ரோஷன் மேத்யூ அவர் ஒரு டிப்பிக்கலான வில்லன் ரோல் தான், அவர் வந்து வருவார். ஒரு மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செட் ஆகி எப்போ பார்த்தா ஒரு ட்விஸ்ட்டு வந்து சொன்னாங்க, எனக்கு பெருசாக எக்ஸைட் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல வந்து வேற ஒரு கதை மாதிரி வந்து போயிடுச்சு. இந்த கதையெல்லாம் ஏன் இந்த ஜென்ரேஷன்ல இப்ப தேவையா அப்படின்றத வந்து தோணுது. அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல ஏகப்பட்ட தடவை நம்ம ரஜினி சாரே இந்த மாதிரி ஒரு பிளாட் லைனை வந்து பண்ணிட்டாரு. ஸோ நான் என்னன்ற பெருசாக அந்த என்ன ட்விஸ்ட் அப்படின்றத சொல்ல வந்து ரொம்ப, ஸோ படம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே கிளம்சியான ஒரு ரைட்டிங், ரொம்பவே கன்ஃபியூஸ்டான இன்கன்வீனியண்டா நிறைய சீன்ஸ் லோவர் ஃபேஸில் தான் வந்துருக்கு. உண்மையிலேயே அஜய் ஆனந்த் அவர்கள் வந்து ரொமான்டிக் சீன்ஸை ரைட் அப் பண்ணுறதுல ரொம்பவே தடுமாறாருன்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா இமே காண நான் வந்து பார்த்தேன், இந்த படத்தில் ரொம்பவே வைமெண்ட்டாக நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பொறுமையாக சோதிச்சிருந்தது. அதுவும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் அந்த மிர்லானி போர்ஷன்ஸ் பா, ஏன் அந்த மாதிரிலாம் வந்து புலவு ட்ராகியாக வந்து உள்ள பெரிய ஒரு பட்ஜெட்டில் சீக்வன்சஸ்லாம் வந்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. ஒரு கேரக்டர் ரைட்டிங்குமே யார் இந்த கேரக்டர் ப்ராப்பராக வந்துருக்குன்னா எதுவுமே இல்லை. இப்போ சியான் விக்ரம் அவரோட கேரக்டருமே நிறைய லேயர்ஸ் நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறேன் இல்லை, அந்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்ஃபில்லாக இருக்கானா அதுவும் கேள்விக்குறியும். ஃபன் பார்த்தா அவரோட கேரக்டர் இனிஷியல் அந்த அந்த கேரக்டரோட பில்டப் வர சீன்ஸ் பண்ணுற வேலைகள்லாம் நான் வந்து இனிஷியலாக நல்லா இருக்குது. ஓகேப்பா பயங்கரமாக பண்ண போகிறாருன்னா செகண்ட் ஹாஃப்ல அவர் ஆளே காணும். நான் சொன்னேன் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஜூனியர் பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் ஒன்றுமே இல்லை, அதுவும் காணாமல் போயிடும். ஸ்ரீநிதி ஷெட்டியோட கேரக்டரும் அப்படி தான், அவங்களோட போர்ஷனுமே ட்ராக் காணாமல் போயிடும். ரோபோ சங்கர் சின்னதாக லைட்டாக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ரோஷன் மேத்யூ டிப்பிக்கலான ஒரு வில்லன், அவருக்கு வந்தோடனே ஏ நான் வில்லண்டா வில்லண்டான்னு சொல்லி அந்த கொலை பண்ணி அந்த கண்ணை சுட்டி ஹான்னு கத்துற மாதிரியான ஒரு டிப்பிக்கல் கேரக்டர் தான். அவர்லாம் நல்ல ஒரு ஆக்டர், அவருக்கு இந்த ரோல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை, டிசர்வ் இல்லாத ஒரு கேரக்டர் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ மொத்தமாகவே ஒரு மிஸ்மேட்ச் தான் கோப்ரா, சொல்கிறவே வருத்தமாக தான் வந்துருக்கு. நிறைய இடத்துல செகண்ட் ஹாஃபில் வந்து ட்ராகியான சீன் ரைட்டிங்காக தான் வந்து இருக்கு. சிச்சுவேஷன்ஸும் என்கேஜிங்காக வந்து இல்லை, கனெக்டபுளாகவும் வந்து இல்லை. உண்மையிலேயே இதில் அவங்க ஒரு கொலையெல்லாம் வந்து பண்ணுறதாலே ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் வேறு இருக்குது. சீனே பார்க்குறது அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக வந்து இருக்குது. மொத்தத்துலேயே படமாக வந்து பார்க்குறப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்ட்ரோகேஷன் சீன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அப்படி ஒரு சில சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாகவே பார்த்தா ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் மொத்தமே கண்டென்ட் தேடக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது. மற்றதெல்லாம் ரைட்டிங்கில் ரொம்பவே அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் லூஸாக ஹேண்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு வந்து தோணுது. அதனால தான் படமே ரொம்பவே லூஸ் பிடிச்ச மாதிரி அங்கேருந்து பிச்சு வச்சு போய் ஒரு மாதிரி போட்டு முடிச்சு. ஸோ போய் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒன் டைம் பார்க்கலாங்க, ஒன் டைம் எல்லாமே ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் ஒரு டைம் பாஸாக ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு லீவ் டேஸ்க்கு போய் பார்த்துட்டு வர படமாக வந்துருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.